நான் சொல்றது காது கேக்கல யாராவது வந்து தொலைங்க ஏன் தாத்தா இப்ப என்ன எடுத்து இப்படி கத்துறீங்க கால்ல சிக்கு விழுந்துருச்சு எடுக்க முடியல எடுத்து விட அப்பா எடுத்து விட்ட சரி தூக்கி விட மாட்டேன் சரி வாங்க கை 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 ஏக்கு மரம் உடலை தந்தது ஆஹா இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல வயசான காலத்துல இங்க ஒரு மூலையில சும்மா உட்காந்துருக்க வேண்டியதானே எக்ஸசைஸ் யோகான் பண்ணிட்டு இங்க பிடிக்குது அங்க பிடிக்குது கடைசியில எங்க உயிரை வாங்க வேண்டியது என்னடா திமுறா அவரை தானே நீங்க சும்மாருங்க ஏண்டா பெரியவங்க சின்னவங்க மரியாதை வேண்டா தோலை முடிச்சு போடுவ ஜாக்கிரத சின்ன யானை நடைய தந்தது மோச ஓடிட்டா ஓடிட்டா உங்களுக்கு சாப்பாடு கட்டு ஏனா என்னடா மார்க் வாங்கிருக்கீங்க 6-7 அவ கணக்குல சைபர் வர வர உங்களுக்கு விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு ஒருவேளை சாப்பாடு கட் பண்ணாதான் நீங்க ஒழுங்கா படிப்பீங்க அப்ப மார்க் கம்மியா வாங்கினா சாப்பாடு கிடையாது அப்படித்தானே ஆமா அப்படித்தான் மம்மி இப்ப சொன்னியே 6 மார்க் 7 மார்க்னு இந்த மார்க் எல்லாம் இவங்களோடது இல்ல அந்த காலத்துல அப்பா படிக்கும் போது வாங்கின மார்க் இந்த மார்க் ஷீட் கூட அப்பாவோட யாருக்கும் தெரியாம அப்பா அலமாரியில ஒளிச்சு வச்சிருந்தது இவங்க மார்க் ஷீட் இங்க இருக்குது ரவி 70 மீனா 60 இன்னையில இருந்து உன் புருஷனுக்கு சாப்பாடு கட் பண்ணு என்ன இல்ல தாத்தா அதானே 6 மார்க் 7 மார்க் சைஃபர் எல்லாம் வாங்கிட்டு என்கிட்ட மறைச்சிருக்கா தீரிட்டு பாய இன்னைக்கு நம்ம வரட்டும் உண்டு இல்லனா என்ன மார்க் இருக்குன்னு ஏதோ பேச்சு அடிபடுது ஒண்ணு இல்லைங்க நம்ம பசங்க பரீட்சை பேப்பர் வந்திருக்கு மீனா 60 மார்க் வாங்கியிருக்கா ரவி 70 மார்க் வாங்கியிருக்காங்க என்னடா மார்க் 60-70 அந்த காலத்துல நான் படிக்கிறப்ப 90 மார்க் குறைஞ்சது இல்ல தெரியுமா குறிப்பா கணக்குல மட்டும் 100க்கு 100 வாங்கிருக்கேன் கஷ்டப்பட்டு படிச்சு என்னை மாதிரி நல்ல மார்க் வாங்கணும் தெரிஞ்சதா ஒரு சைடுல சுளுக்கி இருக்கு பின்னால நம்ம வண்டி போறேன் அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ண விடாத வேகமா போயா பார் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அவங்ககிட்ட நான் நோக்கப்படுறேன் அவனை ஜெயிக்க வச்சுட்டீங்களடா
சார். வணக்கம் சார். என்னப்பா இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். நம்பர் 17 காந்தி நகர் ஸ்ரீவன் தான் சார். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அட்ரஸ் எங்கிட்ட வந்து கேப்பேன். எங்க அடிச்சான்? இங்க. என்ன தைரியம் இருந்தா என் அட்ரஸ் அவங்கிட்ட போய் கேட்டிருப்பேன். பூத்தொட்டி வேணா ஒரு மண்ணு வேணாம். ஏங்கா, ஒருத்தர் இந்து ஒருத்தர் கிறிஸ்டியனுங்கிறக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு காலத்துல எல்லாரையும் போல இவங்களும் ஒத்துமையாதான் இருந்தாங்க. ரெண்டு வீட்டுக்காரங்களும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, ஒன்னாதான் விளையாடுவாங்க. இப்படி ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருந்துச்சா? இந்த வீட்டுல ஜானகி ஜானகின்னு ஒரு வயசு பொண்ணு, அதாவது வாசுதேவனோட தங்கச்சி. அண்ணா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கார்ல தானமா போறேன்? பக்கத்துல தானே பாருக்கு, நடந்தே போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமா. அதே மாதிரி அந்த வீட்டுல பெரியவருக்காரே ஸ்டீபன், அவருக்கு ராபர்ட் ராபர்ட்னு ஒரு பையன், அதாவது மோசஸோட தம்பி. டேய், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா சண்டை? நான் பியானோ வாசிக்கிறது சைக்கிள்யா அண்ணன் சொல்றாரு. இவன் எப்போதும் இப்படித்தான் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். என்கரேஜ் பண்ணவே தெரியாத. ஏய், நீ பியானோ ரொம்ப பிரமாதமா வாசிக்கிற. என்ன மாதிரியே நீங்க பியானோ? நீங்க பியானோ வாசி நான் பார்த்ததே இல்லையே. பியானோன்னு எழுதினா ரொம்ப அழகா வாசிப்ப. ஆண்டனி, அந்த ராபர்ட்டும் ஜானகி என்ன பண்ணாங்க? நம்ம வீட்டுல அப்பாவும் அப்பாவும் விளையாடுறாங்களே, அம்மாவும் அம்மாவும் விளையாடுறாங்களே, நாம ரெண்டு பேரும் ஏன் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. புரியலையே. அதாண்டி லவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்ன? இவங்க விஷயம் அப்படி இப்படின்னு ரெண்டு வீட்டுக்கும் தெரிஞ்சது. பெருசுங்கெல்லாம் மாத்தி மாத்தி சண்டை போட்டதுதான் மிச்சம். சிறுசுங்க ரெண்டு மாலையை மாத்திக்கிட்டு ஊரை விட்டே போயிடுச்சுங்க. அன்னைக்கு போனவங்க தான், 25 வருஷம் ஆச்சு. ஓடி போனவங்களை பத்தி இன்னைய வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா இருந்த குடும்பம் ரெண்டாயிடுச்சு. எடுத்துக்கிட்டு வா சார். போஸ்ட். சார் போஸ்ட். எனக்கா? ஆமா சார். யார்கிட்ட இருந்து? ராஜா மெட்ராஸ். ராஜா யார்கிட்ட இருந்து லெட்டர்? ஜானகி பையன் கிட்ட இருந்து. எந்த ஜானகி? அதாப்பா, உன் தங்கச்சி ஜானகி. அன்புள்ள தாத்தா பாட்டி மற்றும் மாமா அத்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் நலமறிய ஆவல். நான் நாளை உங்களை தேடி வருகிறேன். இப்படிக்கு உங்கள் பேரனும் 25 வருடங்களுக்கு முன் காதல் திருமணம் செய்து கொண்ட ராபர்ட் ஜானகியின் மகனும் ஆகிய ராஜா. யாருமா வர போறா? உன் மாமாட கண்ணா. மாமாவா? யாரடி மாமா? என்னைக்கு என் பேச்ச மதிக்காம அந்த கிறிஸ்தவ பையனோட ஓடி போனாலோ, அன்னைக்கே அவளுக்கும் இந்த வீட்டுக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. அவளையே தலை முடியாச்சு. அப்புறம் அவ புள்ள என்னடி சொந்த கொண்டாடிட்டு வர்றது? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், அந்த ஓடுகாலி மகனை பேரன் மருமகன் மாமன் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு யாராவது வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க.
அவன் நிழல் கூட அந்த வீட்டில் படக்கூடாது. ஜாக்கிரத. பாட்டியாடி என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான் பாட்டியாடி? பாட்டி அங்க இருக்கு, அங்க கூட விடுறான். இந்த வீட்டுல யாரு பெரிய மனுஷன்? அவன் பெரிய மனுஷனா இல்ல நான் பெரிய மனுஷனா? ஒருத்தர் வீட்டுல சேர்க்கணுங்கிறதுக்கும் சேர்க்க கூடாதுங்கிறதுக்கும் அவன் யாரு? இத பார், இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் நான் தான் முடிவெடுப்பேன். நான் சொல்றேன், அந்த பெட்ராஸ் பையனை இந்த வீட்டுல சேர்க்க கூடாது. என்ன பாட்டி பாக்குறீங்க? இல்ல, பேர வரப்போறான்னு எழுதியிருக்கான், எதுல வரப்போறான்னு தெரியலையே. மேடம், மேடம், சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இல்ல ஆஃப் பண்ணிருங்க. பஸ் சவுண்ட் வால்யூம் கம்மி பண்ணா எனக்கு பாட்டு கேட்காது. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா காது முடிக்கோங்க. மியூசிக்க பத்தி தெரியாத ஜென்மங்க. மியூசிக்க பத்தி நமக்கு மச்சான், நம்ம சங்கதியில ஒன்னு அவுத்து விடு. More can this be I? Don't miss. Blouse taken a lady's tailor is making a touch. Don't miss. Stupid grapple
பானிபூரி பம்பாய் நாடி நீதா எங்க நகுமா 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 சில்வஸ்டர் ஸ்டாலின் போல அப்பங்காரன் கூட வந்தா தகுமா 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 சைனீஸ் நூடுல்ஸ் நீதா டொமேட்டோ சாசம் நாதா இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம் அடி வேஸ்ட் வைக்கோ நானோ நானோ ஓ பியாரி பானிபூரி பம்பாய் நாடி நீதா எங்க நகுமா 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 ஒரு அஞ்சு ரூபா போட்டு கொடுங்க சார். எதுக்கு? உங்களை விட்டுட்டு நான் தனியா தானே சார் போகணும். நீ தனியா போறேங்கிறதுக்காக உனக்கு நான் என்ன ஃபிகரா செட் பண்ணி அனுப்ப முடியும்? போய வணக்கம் மாமா. டேய் தாத்தா, இங்க ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா? கிடைக்கும், ஆனா உங்களுக்கு யாரும் தரமாட்டாங்க. ஏன்? அது அப்படித்தான். இங்க ஒருத்தம் பறவையும் சரியில்லை, இவனுங்களை வேற விதமா தான் கவுத்தணும். வா அண்ணே. என்ன சௌக்கியமா? சௌக்கியம்தான் தம்பி. நீங்க என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்க? போன வாரம் தான் நம்ம ரெண்டு பேரும் திருப்பதியில லட்டு சாப்பிட்டே பேசிக்கிட்டு இருந்தோமே. திருப்பதியா? திருப்பதிக்கு நான் போனதே நான் கூட திருப்பதிக்கு போனதே கிடையாது. அப்ப திருப்பதியில போய் லட்டு சாப்பிட்டு பேசிக்கிறது யாருடா? வேற யாராவது ரெண்டு மொட்டையா இருக்கும். நமக்கு என்ன அதை பத்தி? நம்ம பிரச்சனைக்கு வாங்க. ஒண்ணுமில்லண்ண, இந்த தெருவுல ஏதாவது வீடு வாடகைக்கு இருக்குமா? இருக்கு, ஆனா உங்களுக்கு இல்ல. ஏன் எங்களுக்கு வீடு வாடகை கிடைக்காது? வீடு வாடகைக்கு கிடைக்காது. தம்பி, நீங்க அந்த பெரிய வீட்டுக்காரங்க பேரன் தானே? ஆமா. நேத்தே உங்க மாமன்காரன் உங்க பெரியப்பாவும் போட்டோ காமிச்சு இந்த தெருவிலேயே உங்களுக்கு யாரும் வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பேசாம சொந்த ஒரு பாத்து போ. தூசி போட. நல்லா கேட்டுக்கங்க, என்ன நீங்க பேரன் ஏத்துக்கிற வரைக்கும் நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், அதுவும் இதே தெருவுல தான் இருக்க போறேன். கேட்டுதா? பாட்டி, மாமா வந்து எதிர் வீட்டு வாசப்படல இருக்காங்க. அம்மாடி, நான் மாடியில போய் வத்தல் காய போட்டு வந்துடுறேன். Thank you.
என்ன பார்வை? பேப்பர்க்கார வரானான்னு பார்த்தேன். அவன் தான் காலையிலேயே வந்துட்டு போயிட்டானே. உன் பேரை எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாரம் ஆகும். பேப்பர் படிக்கிற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சா? போங்க, போய் வேலைய பாருங்க. அங்க என்ன பார்வே? நீ சொன்ன அதே பேப்பர் காரன் வர்றானான்னு பார்த்தேன். பார்த்தாச்சு இல்ல? உள்ள வாங்க. மூடி இருக்கானு பார்த்தேன், மூடி இருக்கு. யாருமே செத்துக்கலாம், என்னடா பண்றது? கடல் வச்சு கப்பல் வாங்கிட்டு போறது நான் போடியா? நான் சொல்லுறேன்டா. என்னடி வாசல்ல உட்காந்துட்டு இருக்க? மணி எட்டாச்சு. ஐயோ, எட்டாச்சா? ஜெயபால், மணி எட்டு. ஐர, மணி எட்டாச்சு. யோ கள்ளக்கார, மணி எட்டியா? என்ன விட்டுருங்க ஐயா. எதுக்கு அப்படி ஓடுறீங்க? இந்த ஊர்ல வெள்ளைங்கிரி வெள்ளைங்கிரின்னு ஒருத்தர் இருக்கிறான். ராத்திரி எட்டு மணி ஆனா பாடியே எங்களை கழுத்தறுத்துருவான். அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டுருங்க பிளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே புள்ள. ஊரையே ஒருத்தன் பாடி வரட்டுறான்னா அப்படி என்ன பாட்டு? எதிரிங்கப்பா, எதிரிங்க. நீங்க அப்படி ரசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நாங்களும் எதிர்பார்க்கல. ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. பக்கத்து வீட்டு டிவியில ஒளியும் ஒளியும் ஓடுது, அதை சொல்றியா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச சார்? உங்களை மாதிரி ஒரு ஒண்ணா நம்பர் இசை மேதையை நாங்க பார்த்ததே இல்ல சார். சார், இவ்வளவு பெரிய திறமைய வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது? குயில் பிடிச்சு கூண்டில் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம் இது, பாட சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சு கால ஓடிச்சு ஆட சொல்லுகிற உலகம் இது, ஆட சொல்லுகிற உலகம். இந்த அளவுக்கு என்னுடைய திறமையை புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? மீசை உள்ள சங்கராபரணமே, இந்த தெருவுல வீடு வாடகைக்கு தேடி அலைஞ்சோம், ஒரு நாய் கூட இடம் கொடுக்கல. சரி, ஊரை விட்டே போலான்னு நினைக்கும் போது ஒரு அவல குரல், ஒரு அற்புதமான குரலை கேட்டு இங்க வந்தோம். என்ன, உங்களுக்கு வீடு கொடுக்கலையா? ஆமாம் சலங்கை வழியே. யார் அவன்? அவளை நான் பாத்துக்கிறேன்டா. துறக்குனா இது வண்டி சேவா. எவன என் சிசியனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது? நீங்க கொடுக்கலடா, நான் கொடுக்கறேன்டா உங்களுக்கு வீடு. இனிமேல் அவங்க எம் வீட்டில் தானே இருப்பாங்க. பொட்டுப்படிக்கல் எடுத்துட்டு உள்ள போங்க. சார் கொஞ்சம் உள்ள வாங்க. ஐயா, சின்ன தம்பி வராங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, பெரியவங்க நீங்களா என்ன விஷ் பண்ணும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க.
கண்ட கண்ட நாயங்களை எதுக்கு நான் தோட்டத்துக்குள்ள வரீங்க? அப்பா 12 மணிக்கு மேஸ்திரி வருவாரு, அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. சரி, மத்தியான சாப்பாட்டுக்கு? இல்லம்மா, மத்தியானம் நான் சாப்பாட்டுக்கு வர மாட்டேன். என்னப்பா இது? மாமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், உங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன சொன்ன? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? என்ன நட்சத்திரம்? மிருக தீர்சம். என்ன ராசி? ரிஷபம். கொஞ்சம் பொறு, அட்சதம் எடுத்து வர சொல்லியிருக்கேன். சரி. இது என்ன தெரியுமா? விஷம். உன் கையால ஸ்வீட் சாப்பிடுறதும் ஒண்ணுதான், இதை சாப்பிடுறதும் ஒண்ணுதான். சாப்பிட்டுமா? பாவங்க புள்ள மனசு உடைஞ்சு போறான். என்னங்க, நீங்களாவது பேரனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்களே. ஏய், வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றதா என் வேலையா? ஓடி உள்ள. பாவம், ஆசை கேட்டானா, அந்தஸ்து கேட்டானா? இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. கட்டினதும் சரியில்லை, பித்ததும் சரியில்லை. என்னாச்சு? இப்ப நீ என்ன பண்ற? வீட்டை பாத்துக்க. நான் பின்பக்கமா கோயிலுக்கு போய் பேரன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்க. என் பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு ராஜா, நட்சத்திரம் மகிழ்ச்சிருஷம். சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தையே ஓம் ஏகதந்தாய வித்மகே. சாமி சாமி. பழியது தொடச்சுக்குங்க. என்ன விசேஷம்? என் பேரனுக்கு பிறந்த நாள், அவன் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க. உங்க பேரன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு அம்மா நல்லா இருக்காடா? ஹம், நல்லா இருக்காங்க. நீ கூட உங்க அம்மா மாதிரியே இருக்க. கண்ணு மூக்கு காதெல்லாம் அச்சாசல் ஜானகியே தான். ஆமாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ராஜா போய். இதெல்லாம் உனக்கு நான் செய்ய வேண்டியது. போதும் போதும் போதும். அப்பா அட்ரஸ் வேணுமே. எதுக்கு பாட்டி? பெங்களூர்ல ஜான்சன் எனக்கு ஒரு சொந்தக்கார் இருக்கார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப லட்சணமா இருப்பா. அவளை அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். எனக்கு கல்யாணமா? நானும் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். கடைசியில எனக்கு இந்த வழிதான் தோணுச்சு. இப்படி இந்து பொண்ண கல்யாணம் பண்ணதுனால தானே உங்க டாடி மேல நம்ம வீட்டுல எல்லாருக்கும் வெறுப்பு வந்தது.
நீ ஒரு கிறிஸ்டின் பொண்ண கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்கோ, பையன் நம்ம பையன் தானே, உங்க பெரியப்பாவுக்கு உண்மையில ஒரு அஃபெக்ஷன் வரும், உன் நீ வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்க. இந்த கல்யாண விஷயமா நான் ஜான்சன் பேசட்டுமா? ஒரு நிமிஷம் பாட்டி, குறைக்காத நான் அடிப்பேன். பாட்டி, தாத்தா. ஐயோ, அந்த ஓல்ட் மேன் நீங்க பார்த்தா உண்டு இல்லை பண்ணிடுவார். கோபி, பிளீஸ் டோன்ட் டெல் ஹிம், நான் பின்பக்கமா போயிடுறேன், வரேன். சரி ராஜா, கல்யாண விஷயம். போ போ. வாங்க தாத்தா, நீங்க வருவீங்க எனக்கு தெரியும். நானா ஒண்ணு வரல, நாயை துரத்தி வந்தேன். எங்க நாயை காணுமே? நன்றி கேட்ட நாய் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். பெரிய மகாராஜா லபக்தாஸ், உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அது சரி, கையில என்னது? ஒண்ணுதா, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சு. As a old man, I wish you all the best. Thank you, தாத்தா. என்ன பாட்டி? ஆமா, அந்த நீர் யானை உனக்கு பொண்ணு பாத்திருக்காம காலையில வெள்ளிங்கிரி சொன்னாரு, உண்மைதானா? அந்த பாட்டிக்கு வேற வேலை இல்ல, ஏதா தேவையில்லாம உளறிட்டு இருக்கோம். அதான பாத்த, நீ அப்படி எல்லாம் போயிடாத, நான் உனக்கு ஜட்ஜ் கேசம் இல்ல, அவரோட பொண்ண பாத்து வச்சிருக்கற. நியாயமா பாத்தா, என் பேத்தியதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், அதான் மாமங்கார விட மாட்டானே. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்து முதல்ல நம்ம சொந்தத்துக்குள்ள வா, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துடலாம். எப்படி இருக்கு யோசனை? நல்ல யோசனை தான். சரின்னு சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் பாட்டி. என்ன பாட்டி? ராஜா, அந்த புள்ள கத்திரிக்காய்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? டோன்ட் டாக் டு ஹர். நான் பேசுனா பாட்டி, அதுவா வந்து தொண தொணன்னு அறுத்துட்டு இருக்கு. அதானே பார்த்தேன், ஸ்டூபிட் லேடி. ஆமா, உன் கல்யாணத்தை பத்தி பேசினேனே, என்ன முடிவு பண்ண? எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மினிட். டேய், இங்க பாரா. என்னடா பெரிய பம்பா போச்சு, அவங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்காது, இதுக்கு என்னடா வழி? ஏதா சொல்ல. I am a compliment boy. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதாவது சொல்லு, நீ தானே சொன்ன. கல்யாணம் கல்யாணம்னு கட்டாயப்படுத்துறீங்கன்னா நான் சாமியார போயிட்டு மிரட்டுமா? போனா போயிட்டு போமாங்க. அப்ப கூட இந்து சாமியாரா போன இந்தமா சொல்லுவாங்க, கிறிஸ்தவ பாதிரியாரா போன அந்தமா சொல்லுவாங்க, பரவாயில்லையா? ஐடியா என்னடா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். டேய் வேணாடா, எனக்கு என்னமோ இந்த ஐடியா பிடிக்கல, தலையை சுத்தி மூக்க தொடர மாதிரி இருக்கு. இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. துணிஞ்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். முதல்ல கூப்பிடாமங்க. பாட்டி, கொஞ்சம் வர்றீங்களா? இதோ வந்துட்டேன். ஒன் மினிட். நான் சொன்ன பொண்ணு தானே? நான் சொன்ன பொண்ணு தானே? ஜட்ஜ் பொண்ணு தானே? வந்து வந்து ஒரு விஷயம் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. தைரியமா சொல்லுப்பா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பாட்டி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா பாட்டி, நான் காலேஜ்ல படிக்கும் போது நிம்மி நிம்மின்னு ஒரு பொண்ணு, நான் அவளு மூணு வருஷமா லவ் பண்ணி மூணு மாசம் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம். உங்க மேரேஜ் எங்க நடந்தது? சர்ச்சிலியா கோயில்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. உன் பொண்டாட்டி இந்து தானே? உன் பொண்டாட்டி கிறிஸ்டின் தானே? அது வந்து ஹிந்து மாதிரி கிறிஸ்டியன், கிறிஸ்டியன் மாதிரி ஹிந்து. புரியலையே. எங்களுக்கு மட்டும் புரியவா செஞ்சது? அது வந்துங்க, இவன் ஒய்ஃப் இவன மாதிரியே, அம்மா கிறிஸ்டியன் அப்பா ஹிந்து, பாதி ஹிந்து பாதி கிறிஸ்டியன், பேரு கூட
என்னடா பேர் வச்சோம்? நிர்மலா மேரி. நிர்மலா மேரி. ஆமா, உன் பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கா? யாருக்கு தெரியும்? ஆராய்ச்சி பண்ண போயிருக்கா. இந்த கானா பாடல்கள்ல கானா பாடல்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஊர் ஊரா போயிருக்கா. எப்படி ஒரு மாசத்துக்குள்ள வந்துருவா? இல்லடா. ஆமாடா, உன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா. எங்களுக்கு கூட ஆசையா தான் இருக்கு. ம், சரி நான் வரேன்ப்பா. உன் வயசுக்கு இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டீங்க? இவன் பொண்டாட்டி நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன். நீங்க போங்கம்மா. ஏண்டா, அவ பொண்டாட்டிய நீ எப்படி டைவர்ஸ் பண்ணுவ? எதுவும் பேசாதீங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டியை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது. சாபாஸ். என்னுடைய சிசியம் தான். கிழிஞ்ச சட்டையை தைக்கிறேன், துணி துவைக்கிறேன், என் நிலைமைய பாத்தியடா. நானும் எங்க அப்பாவை மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்ல. உங்க அப்பா டாக்டரா? அவரும் ஆசைப்பட்டார். தம்பி, நேத்திக்கே உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்தது, கொடுக்க மறந்துட்டேன். இந்த இது கையெல்லாம் சோப்பா இருக்கு, வாங்கடா. இந்தாப்பா. யார்கிட்ட இருந்து? நிர்மலா மேரி, அவ ஒய்ஃப் கிட்ட இருந்து. ஓஹோ, ஒய்ஃப் கிட்ட இருந்தா? நம்ம செட்டப் தாண்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், அத வீட்டுக்காரங்க நம்ப வேண்டாம். அதான் நானே ஒய்ஃப் மாதிரி லெட்டர் எழுதி போட்டேன். டேய், இந்த லெட்டரை வச்சு வீட்டுக்காரனை கலக்கறேன் பாரு. லெட்டர் படிக்கிறேன்டா கேளு. அன்புள்ள அத்தானுக்கு உங்கள் ஆசை நிம்மி எழுதி கொள்வது. இங்கு நான் நலம், அதுபோல் நீங்கள் மற்றும் உங்கள் உயிர் நண்பர் உத்தமர் கோபி நலமா? அத்தான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கோபி போன்ற ஒரு தெய்வ பிறவி உங்களுக்கு நண்பராய் கிடைப்பது மிக மிக அரிது. என்னடா அது, அபமண்டாட்டி உன்னை பத்தியே புகழ் எழுந்திருக்கா? கடந்த கடிதத்தில் நீங்கள் வெள்ளியங்கிரி மாமாவின் பாடல்களை பற்றி மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தீர்கள். எனக்கும் அவரது பாடல்களை கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கிறது. அடுத்த முறை அவரது பாடல்களை அவசியம் கேசட்டில் பதிவு செய்து அனுப்பவும். கேட்டியா? இன்னொரு முக்கிய செய்தி, நம் ஆசையினாய் ஜிம்மி ஒரு குட்டி போட்டிருக்கிறது. அதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? வாயில் வருகிற மாதிரி ஒரு பெயர் சொல்லுங்களேன். வாந்தின்னு வை. உங்க வாயில் இல்ல. இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி நிர்மலா மேரி. இதே நமக்கு வெட்டி வேலைய போச்சுடா. உனக்கு பொண்டாட்டி இருக்கிறதா சொன்னாலும் சொன்னோம், நமக்கு நாமே லெட்டர் எழுதும்படி ஆகி போச்சு. எல்லாம் தலையெழுத்துடா. வணக்கம். வணக்கம். நீங்க தான மிஸ்டர் வெள்ளையங்கிரி? நான் தாம்மா. ஆமா, நீ அண்ணே உங்க வைஃப் வந்திருக்காங்க. ஏ வைஃபா? நிர்மலா மாதிரி உங்க வைஃப் தானே? உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் வாடா. டேய் வாடா. கை மாட்டி கிடிச்சடா. வர புரிய இல்லடா. கை மாட்டி கிடிச்சடா. வந்து சொல்லடா. சரி போ. ஐயோ, வாஸ் பேக்.
யோ உங்களுக்கையா பாக்க குடிச்சிட்டு போங்கயா யோ யோ உங்களுக்கையா யோ பாக்க குடிச்சிட்டு போங்கயா ஏ போங்க வீட்ல போதியா யோ நான் ரெண்டு போட அடிக்கறயா யோ இறியா திடீர்னு பார்த்தது உங்களுக்கு ஷாக் இருக்கா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட லெட்டர்ல கூட நான் வரேன்னு எழுதல. அதானே நாங்களும் எழுதலையே. என்னங்க இது துரும்ப அழைச்சு போயிட்டீங்க? ஆள் கூட ரொம்ப கருத்து போயிட்டீங்களே. ஆமா இதுக்கு முன்னாடி அரவிந்த் சாமி மாதிரி இருந்தாரு, இப்ப கருத்து போயிட்டாரு. நீ வேற என்னப்பா வந்தபல ரோட்லயே வச்சு பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள ஊட்டிட்டு வாப்பா. வாமா வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. நில்லு. யார் நீ? ஐயோ கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க ஒரு பொண்டாட்டிய பார்த்து புருஷன் கேட்க வேண்டிய கேள்வியா இது? பொண்டாட்டியா? யாருக்கு யார் நீ பொண்டாட்டி? நீ எனக்கு பொண்டாட்டியா? என்னப்பா என்ன சொல்ற? இவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி இவளை நான் பார்த்ததே கிடையாது. என்னமா அவன் சொல்ற நீ ஒன்னு சொல்ற? ஒரு மாசங்க, ஒரே ஒரு மாசம். இவர பிரிஞ்சிருந்ததுக்காக பொண்டாட்டி இல்லைன்னு எப்படிங்க? நானும் மோதிரம் இதே மாதிரி மோதிரம் அவர் கையில் இருக்க பாருங்க. ரெண்டு மாதிரம் ஒரே மாதிரி இருக்கு. இது என்னங்க? நான் இன்னொன்னு சொல்றேன், அவர் வலது தோள்பட்டையில் ஒரு மச்சம் இருக்கா பாருங்க. இருக்கு. கரெக்ட்மா, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் இருக்கு. இப்பவாது நான் சொல்றத நம்புறீங்களா? அவர்தான் சொல்றாருன்னா நீங்களும் என்ன சந்தேகப்பட்டீங்களே? இது வரைக்கும் அவர் வார்த்தையை மீறி நான் ஒண்ணு கூட செஞ்சது கிடையாது தெரியுமா? ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கணும்னா கூட அவரை கேட்டுதான் வைப்ப. அந்த மேட்டர் எனக்கு தெரியுமே. எனக்கு கூட தெரியுமே. அது வந்து இதுக்கு மேல இவளே உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீ வாமா வீட்டுக்குள்ள. இனிங்க அந்த லக்கேஜ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க பிளீஸ். இப்போ அது உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக வந்திருக்க? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. தலையில அடிபட்டு ஏதாவது மூளைகள குழம்பி போச்சா இல்ல இங்க ஏதாவது தக்காளதிக்கு கலத்தி வச்சிருக்கீங்களா? கோபினா நீங்க எவ்வளவு நல்லவர். ஒரு உத்தமர்னு நம்பிதானே அவர் உங்க கூட அனுப்பி வச்சேன். ஏண்டா இப்படி பண்றேன்னு நீங்களாவது ஒரு ஒரு வார்த்தை கேட்க கூடாது? கேட்கலாமே. ஏண்டா இப்படி பண்ற? நீ வட சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதா பூ பூத்தது.
சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதா பூ பூத்தது மழை சுடுகின்றது அடி அது காதலா தீ குளிர்கின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா எனக்கு உள்ள வேலை இருக்கு அத கூட உம்
எவ்வளவு இனிமையா எதிரொலிக்குது. அது என் குரல் தான் அறிவிட்ட முண்டம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேல்நாட்டில் சன்பாத்னு ஒண்ணு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. உடம்புல இத்துணூண்டு ஜட்டியை போட்டுக்கிட்டு கடல்ல கொஞ்ச நேரம் கரையில கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க. அதுக்கு சோப்பு தேவையில்லை, ஷாம்பு தேவையில்லை. மேல்நாட்டு பாணியில நானும் ஒரு புது குளியல் அறிமுகப்படுத்த போறேன். அதுக்கு பேரு சுதந்திர குளியல். தட் மீன்ஸ் ஃப்ரீடம் பாத். அதுக்கு சோப்பு ஷாம்பு மட்டும் இல்ல, தண்ணியே தேவையில்லையா, ஜட்டியே தேவையில்லை. ஜட்டி சுட்டதடா, கை விட்டதடா. என்ன பாக்குறீங்க? இந்த குளியல்னால மனசு இளமையாகுது, வயசு பின்னோக்கி போகுது. சுருக்கமா சொன்னா நாமெல்லாம் குழந்தை பருவத்துக்கே போக போறோம். கமான் பேபிஸ் டே அவுட். கட்டோடு குழலாடாட ஆட, கண்ணின்ற மீனாடாட ஆட, பொட்டோடுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்களும் எங்களை மாதிரியே குளிங்க. நான் எப்போது அப்படிதான் குளிக்கிறது? அப்படின்னா வாங்க, வந்து எங்க ஜோதியில ஐக்கியமாயிக்கீங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில, அத்தி மரம் அகில அகில, அத்தி மரம் அகில அகில. சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பகப்பூ அகில அகில, செண்பகப்பூ அகில அகில. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில. தண்ணீர் சுடுவதென்ன? நீ இருந்திருப்ப, சும்மா குளியா? உன்னை கூப்பிட்டது இம்சையா போச்சு. டேய், எங்கடா நம்ம டிரஸ் எல்லாம் காணோம்? நாம வரும்போது டிரஸ் போட்டா வந்தோம். இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? டேய், நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாடா, வந்தமா குளிச்சமா போனமான் இருக்கணும். அதை விட்டுட்டு சுதந்திர குளியல் அது இதுன்னு சொன்ன எப்படி? நான் யோ மீச, இவன் தான் சின்ன பையன், ஏதோ புத்தி எல்லாம் பண்ணிட்டான். உனக்கு எங்க போச்சு அறிவு? அதானே, என்ன நோதானே, இந்த வயசுலயும் தண்ணியில டிரஸ் இல்லாம குளிக்கிற நீ? ஐடியா ஃப்ரீடம் வாக். மை டியர் ஃப்ரெண்ட், ஃப்ரீடம் பாத் மூலமா நான் உங்களை குழந்தை பருவத்துக்கே கூட்டு போனேன். அதை நீங்க மறந்திருக்க முடியாது இல்லையா? அது மாதிரியே ஃப்ரீடம் வாக்குன்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்த போறேன். இதன் மூலமா உங்களை நான் ஸ்டோன் ஏஜ் பீரியடுக்கே கூட்டு போக போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போக போறேன். இந்த கோலத்துல எப்படா வீட்டுக்கு போறது? யாரா பார்த்தாங்கன்னா கேவலமா நினைப்பாங்க. யாருடா பார்க்க போறான்? டேய், இப்படியே காட்டுப்பாதை வழியா ஓரமா போய் ஊருக்கு வெளியில இருக்கிற மண்டபத்துல இருந்துக்குவோம். ராத்திரி ஆன உடனே யாருக்கு தெரியாம வீட்டுக்கு போயிருவோம். எப்படி? எங்க, நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா, ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா, ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா, ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா, ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா. துஜே தேகா துயே ஜானா சனம், பியார் ஹோதா ஹே தீவானா சனம்,
எங்க போய் தொலைஞ்சது? இங்கதானே எங்கயோ வச்சேன். என்ன தேடுற? இல்ல, ஒரு புது சட்டை ஒண்ணு காலையில தான் அயன் பண்ணி வச்சேன், காணுமே. இத பாரு. அடி பாவி, தரைய தொடங்கிறது புது சட்டை தான் கிடைச்சுதான். புது சட்டையா? நான் ஏதோ வடம் காய போடுற துணி இல்லன்னு நினைச்சேன். டீச்சர் போல நாய் உன்ன. இல்ல தோச்சு தொங்க போடுறேன் இன்னைக்கு. மிஸ்டர், இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. சரிங்க. டோன்ட் வரி, சாதாரண சூளுக்கு தான் நான் கொடுத்த ஆயின்மெண்ட் தருவங்க, சரியாயிடும். ஓகே டாக்டர். ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பொண்ண இப்படி ஒரே அடிய உட்கார வச்சுட்டீங்களா, படுவாதீங்களா? நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அவ மாத்திர ஊன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவ கால் ஒடிச்சதுக்கு 2 வருஷம் நான் உங்களை உள்ள தள்ளியிருப்பேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள். அவரை உள்ள அனுப்பிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியுமா? டிடிஆர் இல்லாம கூட ட்ரெயின் ஓடலாம், ஆனா தண்டவாள் இல்லாம ட்ரெயின் ஓடாது அங்கிள். அடாடாடாடா, பாத்தீங்களாடா, இவதான்டா தமிழ்நாட்டு பொண்ணு. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்ன மாதிரி தெளிவா சொல்லிட்டான். இனிமேல அவ கண் கலங்குற மாதிரி நடந்துச்சு, 2 பேர்த்தையும் தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. இது வருமா, மறுபடியும் அந்த பசங்க உன்னை கோபப்படுத்தினா திட்டான வெய்ய. அங்கிள்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, திருப்பாத்தி அருவாள தீட்டி வச்சிருக்கேன். போங்கடா, போய் அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து கவனிங்கடா. போங்கடா. சரிடா, உங்களை இல்ல அங்கிள். சரிடா, வாடா போடான்னு இவனை சொன்னேன், தொலைச்சு போடுவேன். இல்ல, இந்த துணி எல்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ணலாமா இல்ல சர்ஃப் போட்டு வாஷ் பண்ணலாமா? பாக்க எல்லாம் பாலிஸ்டர் துணி மாதிரி இருக்குது, சர்ஃப் போட்டு வாஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். என்னடா? கரெக்ட். அப்ப நீங்களே போய் ஒரு சர்ஃப் பாக்கெட் வாங்கி இதெல்லாம் துவைச்சு போடுங்க. என்ன என்னது, உன் துணியை நான் துவைக்கிறதா? யார பார்த்து என்ன கேட்ட? ரொம்ப சத்த போடக்கூடாது, அப்புறம் நான் அங்கிளை கூப்பிடுவேன், அங்கிள் போலீஸ கூப்பிடுவாரு. அங்கிள். என்னமா என்ன? ஒண்ணு இல்லைங்க. சொல்றானா? ஒண்ணும் இல்ல, கூப்பிட்டா கேக்குதான்னு பார்த்தேன். இந்த டிசைன் பாருங்க.
இது ஓகேயா? நோ. ஐயோ அது வேண்டாங்க. அடடே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கே. தேவளோ? இல்லம்மா இந்த படம் ஏற்கனவே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு புடவை பைத்தியக்காரர் தான் இத கட்டுவா. அப்ப அந்த அம்மாக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவங்களுக்கே கொடுத்துருக்க. ஹலோ பாட்டி. குட் ஈவினிங் பாட்டி. நீ இங்க இங்க வந்த முடி வெட்ட புடவை கடைக்கு எதுக்கு வருவாங்களா? இது சரிப்பட்டு வராது. நீங்க முதல்ல புடவை எடுங்க, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். எவ்வளவு ஆகுது? 635 ரூபாய் ஆகுது. அது எனக்கு தெரியும். டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறேன். சாரி இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடையாது. போட பாருங்க. என்ன பாட்டி உங்களுக்கா தள்ளுபடி உண்டா? எங்க 800 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். அந்த புடவையை கொடுங்க. எதுக்கு தம்பி? கொடுங்கல பாட்டி. உங்க புடவையை கொடுங்க. கொடுங்க பாட்டி. இந்த ரெண்டு புடவையும் ஒரே பில்லா போடுங்க. எதுக்கு ரெண்டு புடவை வேணா கேக்குறேன். கொஞ்சம் இருங்க பாட்டி. என்ன இது? ஓ கொஞ்சம் பொறுங்கல. எதுக்கு? உங்க பணத்தை கொடுங்க. நீங்க உங்க பணத்தை கொடுங்க. இந்தாங்க. நீங்க தனித்தனியா புடவை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டே கிடைச்சிருக்காது. இப்ப பாருங்க 140 ரூபாய் மிச்சம். இந்தாங்க நீங்க வாங்கின 800 ரூபாய் புடவைக்கு 10% டிஸ்கவுண்ட், 80 ரூபாய். நீங்க வாங்கின 635 ரூபாய் புடவைக்கு 10% தள்ளுபடி, 63 ரூபாய் 50 பைசா. தேங்க்யூ. பாத்தீங்களா, ரெண்டு புடவை ஒண்ணு எடுத்தாலே 140 ரூபாய் மிச்சம். ஆயுசுக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா எவ்வளவு மிச்சமாகும்? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் பாட மாட்ட? நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு நீ துள்ளி 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 துள்ளியா துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை ஏண்டி? நான் இருக்கும் போது நொண்டி வெளியே போயிட்டா துள்ளுவதோ இளமையா? உன்னோடையா சிஸ்டர் சிஸ்டர் Boom.
எனக்கு தாங்குமா ஆச்சா மெரிச்சா ஆட்டம் போட வாரியா சாச்சா மேட்ச் போல போட்டி போட ரெடியா கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்தாலும் நிம்மதி எல்லாம் போச்சுடா. உனக்கு வேணும்டா, நல்லா வேணும். நான் சொன்னேன் கேட்டியா, எதுல வேணாலும் போய் சொல்லு, ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மட்டும் போய் சொல்லாதேன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன். ஏண்டா இந்த ஐடியா கொடுத்தவனே நீ இப்ப பேச்ச மாத்திரியா? எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? கொஞ்சம் தூக்கி விடு. ஏண்டா பொண்டாட்டின்னு சொல்லித்தானே அவன் உன்னை டார்ச்சர் பண்ற, பொண்டாட்டிக்கு உண்டான உரிமை எடுத்துட்ட. என்னடா சொல்ற? வாழ்க்கையிலே மொத மொத உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்திருக்கடா. என்ன ரொம்ப புகழாதடா இந்த அறிவுங்கிற. நானும் வரேன். கூட கூட அந்த ரூமுக்கு பூ எடுத்துட்டு போறாங்க வராங்க. பாத்துட்டு வருவோம். நல்லா இருக்கு. எதுக்கு நடக்க போகுது? யாருக்கு? நமக்கு தான். நமக்கு நமக்கா? பின்ன கல்யாணமாய் 3 மாசம் ஆச்சு, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலனா எப்படி? இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? அதான் இப்படி எளியும் புனையுமா சண்டை போட்டுக்கிறீங்களா? இல்ல ஆண்டி, அது வந்து இதுல தயங்கிறதுக்கு என்னமா இருக்குது? கல்யாணம் ஆனா எல்லா வீட்லயும் நடக்கிற சடங்கு தானே இது. அப்படி சொல்லுங்க ஆண்டி, இப்ப சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாமா. நீங்க சும்மா இருங்க ஆண்டி, உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இந்த நேரம் அங்கிள், நீ இப்படி கூப்பிடுன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் அங்கிளுக்கு ஒரு ஹாஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆண்டிக்கு ஃபுல். இது ஹவுஸ்ஃபுல் ஆனாலும் பரவாயில்லன்னு சினிமா தேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ள அனுப்பி. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாமா. ஆ
நீங்க வாங்க தம்பி. நல்ல புள்ளைங்க. மச்சான், wish you happy first night. யா. அந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் அங்கிள். இப்ப தெரியுதா, பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தான். பொண்டாட்டி நீ ஈஸியா சொல்லிட்ட, நான் புருஷனுக்கு உண்டான ரைட்ஸ் எடுத்தா உன் நிலைமை என்ன சொல்லு? இப்போ அது உண்மையை சொல்லு. இதுக்காக என் பொண்டாட்டின்னு சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்க. ஆமா, நீ மட்டும் என்ன ரொம்ப யோகிமா? நீ அந்த ரெண்டு வீட்டுக்கும் பேரன், ராபர்ட் ஜானகியோட பையன் சொல்லி ஊரே ஏமாத்தல. என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளர்ல. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இதுக்கு முன்னால இவங்களை பாத்திருக்கியா? நீ யாரோட பிள்ளையா நடிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த ராபர்ட் ஜானகி இவங்க தான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களே ராபர்ட் ஜானகி, அவங்களுக்கு பையனே கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணே நான் அப்பா அம்மா எங்க இருக்காங்க, எங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிற இந்த தாத்தா ஃபேமிலிக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க வீட்ல தினம் தினம் என்னென்ன நடக்குதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஊரே எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அகைன்ஸ்டா இருந்த போது அவங்க மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு ஆள் வெள்ளைங்கிரி அங்கிள் தான். ஒவ்வொரு வாரமும் எங்க வீட்டுக்கு வார பத்திரிகை கரெக்டா வந்து சேருதோ இல்லையோ, வெள்ளைங்கிரி அங்கிள் கிட்ட இருந்து லெட்டர் கரெக்டா வந்து சேரும். அவர் எங்க வீட்டுக்கு லெட்டர் எழுதுற விஷயம் அந்த ஊர்ல யாருக்குமே, ஏன் அங்கிளோட வைஃப் கூட தெரியாது. நீ பேசின பேச்சுல இருந்து பாடின பாட்டு வரைக்கும் உன்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னது வெள்ளைங்கிரி அங்கிள் தான். சொல்லு, ரெண்டு குடும்பத்துக்கும் பேத்தியான எனக்கே அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிற அக்கறை வரல. எங்கிருந்தோ வந்த உனக்கு எப்படி அந்த அக்கறை வந்தது? அந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுல உனக்கு என்ன லாபம்? அப்பா அம்மா சொந்தம் பந்தம் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், எப்ப பார்த்தாலும் பாட்டு கச்சேரின்னு கலகலப்பா இருக்கிற ஹாஸ்டல். போற? ஆமா. பாத்து, பாத்ரூம் கதவுக்கு தாப்பா இல்ல. ஆடு மாடெல்லாம் தாப்பா போட்டுட்டாப்பா குளிக்குது. I am going to take a bath.
ஹலோ முண்டா முண்டா மூட வேண்டியது விட்டுட்டு முகத்தை மூடிட்டு இருக்குது பாரு எதை மூடணுங்கிறீங்க ஒண்ணுமே சரியா வரமாட்டேங்குது என்னடி ரெண்டு நாள் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு டியூனும் வரமாட்டேங்குது லிரிக்ஸும் கிடைக்க மாட்டேங்குது என் கற்புக்கு ஏற்பட்ட சோதனை உனக்கும் வர வேண்டாம் நீ குளிச்சு முடிகிற வரைக்கும் நான் இங்கே காவலுக்கு இருக்கேன் உன் காவல் ஒன்னும் எனக்கு தேவையில்லை நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல உள்ள ஆள் குளிக்கிறது வெளியே தெரியும்படியா தான் பண்ணுவேன் கதவை திறந்து வச்சே குளிப்பியோ பாரு என்ன பண்றேன்னு பாக்குறேன் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமை தூங் நீ உள்ளே ஒளியறது எனக்கு தெரியும் விடமாட்டேன் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்க தப் தப்பா ஹிந்தி பேசாதே பிச்சு போடுவேன் பிச்சு ஆயிரம் ரூபாய் துட்டு வாங்கி ஒரு வருஷம் ஆகுது வட்டியும் வரல அசலும் வரல ஆஹா இனிமே நீ தரமாட்டேன் உங்ககிட்ட இருந்து எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சர்டிபிகேட் சேர்த்து தெரியுது பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தேன் யோ சேட்டு சர்டிபிகேட்டியா அதையே எடுத்துட்டு போற கொடுத்துறியா யோ கொடுத்துறியா அரே உனக்காக நான் இறக்கப்பட்டது போதும் உனக்கு சர்டிபிகேட் வேணும் நம்மளுக்கு துட்டு வேணும் துட்டு வந்தாதான் சர்டிபிகேட் வாடகை கொடுக்கறதுக்கே வழி இல்ல இங்க வாங்கின கடனை எப்படா கொடுக்கறது பணம் கொடுக்கலனா சேர்த்து சர்டிபிகேட் தர மாட்டான் சர்டிபிகேட் இல்லனா இன்டர்வியூக்கு போக முடியாது என்னடா பண்றது தமிழ் வாழ்க ஐயா இங்க பேச்சுலர் தங்குற மாதிரி ஒரு ரூம் கிடைக்குமா உங்க பையனுக்கு எனக்கு தான் எங்களை பார்த்தா வீட்டு புரோக்கர் மாதிரியா தெரியுது எங்கடா டூலெட் போட்டு தூங்குதுன்னு பாத்துக்கிட்டா நாங்க
என்ன கேட்டீங்க சார்? வாடகைக்கு ரூம் கிடைக்குமான்னு கேட்டேன். மொட்டை மாடியில குடிச மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏற்கனவே ரெண்டு பேர் தங்கி இருக்காங்க, மூணாவதா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிறங்க. அட்வான்ஸ் வாங்கி சேட்டு கடன் அடைச்சிடலாம். மாசம் மாசம் இவங்கிட்டே வாடகை வாங்கி வீட்டுக்காரன் கொடுத்தா போச்சு. நீ பேசாம இரு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சார் என்ன பண்றீங்க? கதாசிரியர். சினிமா கதையெல்லாம் வந்திருக்கேன். வந்த படத்துக்கா வராத படத்துக்கா? ரொம்ப நாட்டி. இன்னொரு வாட்டி இங்கிலீஷ்ல பேசுன கத்திரிக்கோல் பக்கத்துல தான் இருக்கு, வெட்டிடுவேன். மாசம் 250 ரூபாய் வாடகை, அட்வான்ஸ் 1000 ரூபாய். ஓகேவா? கொஞ்சம் ஜாஸ்தி தான், பரவாயில்ல. போலாமா? ஒரு நிமிஷம். ஏ, ரூம்ல ஃபேன் இருக்கா? ஃபேன்ஸா இருக்கு. அது போதும், பொட்டி எடுத்து வந்துடுறேன். இதான் பொட்டி, வாங்க. இதான் நம்ம ரூம். ஆப்வியஸ்லி இது சுமாரா தான் இருக்கு. நீ எழுதுற கதைக்கு இது போதும். இது சரி சரி, அட்வான்ஸ் போன 1135 எடுங்க. 1000 ரூபாய் தானே பார்க்கல சொன்னீங்க? இங்கேயும் அதைத்தான் சொல்றேன். அட்வான்ஸ் 1000 ரூபாய், புரோக்கர் கமிஷன் 125. அப்படி இருந்தா கூட 1125 ரூபாய் தான் ஆகும். வீட்டை சுத்தி காமிச்சதுக்கு 10 ரூபாய். பரவாயில்ல, கட்டில் இருக்கு. அதுக்கு தனி வாடகை. பகல்ல தூங்கினா 50 ரூபாய், நைட்ல தூங்கினா 100 ரூபாய், சண்டே டபுள். என்ன பண்றது, கட்டில தூங்கி பழகப்பட்டேன், வேற வழி. ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? கட்டில ஓரமா தான் படுத்திருக்கேன், கூட நான் படுத்திருப்பேன். ஒரு நிமிஷம். யா, ரூம்ல ஃபேன் இருக்கும் சொல்லி தான கூட்டி வந்தீங்க? ஃபேன் இல்ல. ஏ இல்ல, நான் கமல் ஃபேன், அவ ரஜினி ஃபேன், இந்த வீட்டுக்கார அம்மா விஎஸ் ராகவன் ஃபேன், ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கு. கமான் யா, ஒண்ணு தெரியல. கடைய மூடுறதுக்குள்ள சேட்டு கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணும்ல. பஸ்ஸ காணோம், பஸ்ஸ காணோம். பாட்டை கேட்டு சேட்டை கோட்டை விட்ட மேடம். அது ஏன் தப்பு இல்லையே? கதா எனக்கு பரிசும் பாராட்டும் வாங்கி தந்த உங்களுக்கு என் நன்றி. டேய், சர்டிபிகேட்ரா? இது எப்படி அங்க வந்தது? அதானே, நீ படிச்சு வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏய், வாங்கியிருக்கலாம். கதாசிரியர் சார், கதாசிரியர் சார். இப்படி எல்லாம் கூப்பிட்டு அவன் எந்திரிக்க மாட்டான்டா. டேய் கதா, எந்திரிட. யாரே உன்னை புக் பண்றதுக்கு? ஏவிஎம் செட்டியாரும் நாகிரெட்டியாரும் வந்திருக்கோம். ஓபன் பண்ணா ஹீரோ ஹீரோயினோ. சார், இந்த சர்டிபிகேட்லாம் யார் கொடுத்தது? பக்கத்து ஹாஸ்டல்ல யாரோ நந்தினி அம்பா வாட்ச்மேன் மூலமா கொடுத்தாங்க. ஹலோ மேடம், ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி கொடுத்ததுக்கு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க பாட்டை பாடி தானே நான் பிரைஸ் வாங்குனேன். ஐயா, நீங்க வேற. நான் ஏதோ பாத்ரூம்ல பாடினேன், அதை நீங்க மேடை ஏத்துட்டீங்க. ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படியே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா டைம் தான் ஆயிடும். ஓகே, பை, குட் நைட். குட் நைட்.
மேடம் மேடம் கொஞ்சம் கீழே வர்றீங்களா? எதுக்கு? ப்ளீஸ். சர்டிபிகேட்காக சேட்டுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, இந்தாங்க 1000 ரூபா. பரவாயில்ல, என்ன அவசரம்? உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்லைங்க, கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க. சேட்டுனா பரவாயில்ல, முறிஞ்சா முறிஞ்சிட்டு போட்டுன்னு விட்டுருவேன். நீங்களாச்சே. நானும் அதுக்காக தான் வாங்கிக்கிறேன். பாய் பாய். நானும் அதுக்காக தான் வாங்கிக்கிறேன். தலைவா, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தியா? க இல்ல கல்ல கடத்தல எழுத்து குட்டி வாசிப்பான். இந்த கண்ணாடிக்காரெல்லாம் பேங்க்ல வேலை செய்யறான், எனக்கு வேலை இல்ல. வஜரே, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அர்ஜென்ட் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குற. வேலை கிடைச்ச அடுத்த மாசமே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற. பாஸ், இந்த கல்யாண மேட்டர்ல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பக்கத்து ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் மேல நான் ஆசை வச்சிட்டேன். எப்படியாவது அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஆப்ளிகேஷன் அது இதுன்னு வந்து நிக்க மாட்டேன். ஒன்லி தேங்க்ஸ் அண்ட் தேங்க் பாய்ஸ். வட்டா பிரசாதம் வாங்கிக்க. இந்த அம்பி வாங்கிக்க, எடுத்துங்க. எதிர்பார்க்கவே இல்லடா. முட்டை ரெண்டு, மட்டன் வறுவல் ரெண்டு, ஆம்லெட் ரெண்டு, குடல் ரெண்டு. எல்லாம் ரெண்டு ரெண்டா சொல்றீங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணிக்கலையா? இதெல்லாம் எங்களுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே டீயும் பொறையும் ஆர்டர் பண்ணிட்டேன், கொண்டாங்க. என்ன பொற? கோபி பேரை சொல்லி என்ஜாய். பொற கூட ஸ்பெஷல் பொற இல்ல. போதும் போதும். ஹலோ, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க. உங்க கிட்ட சொல்லான் ஹாஸ்டலுக்கு வந்தேன், நீங்க இல்ல. என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்காக போயிருந்தேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? அது வந்து வேலை கிடைச்சதுக்காக பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் பார்ட்டி கிடையாதா? 1ஆம் தேதி சம்பளம் வந்துட்டுங்க, ஏதாவது பெரிய ஹோட்டல பார்த்து பார்ட்டி கொடுத்துறேன். பெரிய ஹோட்டல் எதுக்கு? நீங்களே இங்க சாப்பிடும்போது நான் சாப்பிட கூடாதா? பரவாயில்ல, நானும் இன்னைக்கே செலிப்ரேட் பண்றேன். எனக்கு சேர்த்தே ஆர்டர் பண்ணுங்க. முட்டை தோசை 3. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, நீங்க கண்டிப்பா வரணும். உங்க பர்த்டேனா பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்டோட பர்த்டே, நாங்க எப்படி பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்க? எத்தனை பேர் வந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சீஃப் கெஸ்ட். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், நாளைக்கு ஈவினிங் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு வரீங்க. ஓகே, சரிங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். பாய். சார் பணம் எவ்வளவு? 67 ரூபாய்.
கதா ஒரு 100 ரூபாய் எடு. டேக் இட் சார். மீதி வாங்க போறீங்க? மீதி 33 ரூபாய். அத டிப்ஸா நீயே வச்சுக்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சீஃப் கெஸ்ட். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஐபிய உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். இதான் கரெக்டான இடம். பழிச்சுன்னு ஐ லவ் யூ சொல்லிரு. டேய் பொறுடா, பிஸியா இருக்கல, அப்புறமா சொல்லிக்கலாம். லாரன்ஸ் ஒரு நிமிஷம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நான் சொன்ன விஐபி இவர்தான், மிஸ்டர் லாரன்ஸ். நைஸ் மீட்டிங். ஹலோ ஹலோ லாரன்ஸ், டைம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஆள் எப்படி இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரா? இவர்தான் என் வருங்கால கணவர். சொன்னா தப்ப நினைச்சுக்க மாட்டீங்களே? பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு தான் அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே இல்ல. உங்களுக்கு தான் எல்லாரும் இருக்காங்களே. பெரியவங்க சம்மதத்தோடய கல்யாணம் பண்ணலாமே. எதுக்கு திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்? ஏற்கனவே எங்க ஃபேமிலில 25 வருஷத்துக்கு முன்னால இவரோட சித்தப்பாவும் எங்க ஆண்டியும் லவ் மேரேஜ் பண்ணதுனாலதான் எங்க குடும்பமே பிரிஞ்சது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்க ரெண்டு குடும்பம் எப்படி இருக்குன்னு? சோ உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல உங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும், அப்படித்தானே? எங்க ரெண்டு குடும்பத்தையும் அவ்வளவு சுலபமா ஒன்னு சேர்க்க முடியாது. முடியும், நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்க தைரியமா ஊருக்கு போங்க. கண்டிப்பா உங்க கல்யாணம் பெரியவங்க சம்மதத்தோட தான் நடக்கும். அது என் பொறுப்பு, என்ன நம்புங்க பிளீஸ். அப்ப நாங்க வரோங்க. கொஞ்சம் நெல்லு.
இதெல்லாம் உனக்கு தேவையடா, இதெல்லாம் உனக்கு தேவையடா. அந்த பொண்ணே உனக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு, அப்புறம் அவன் எக்கடி கிட்ட போனா உனக்கு என்னடா? அவங்க குடும்பம் ஒண்ணு சேரணும், அவளுக்கு கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைதான் நடக்கல. அவளாவது ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டுமே. பொதுவா ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கன்னா அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒண்ணு அவங்க சொந்தக்காரங்க யாராவது கஷ்டப்படுவாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கஷ்டப்படுவாங்க. காதலிச்சவனே காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். உன் முயற்சி சக்சஸ் ஆகணும்னு உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதா, இல்ல உன் நிலைமைக்காக ஆறுதல் சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்ன இத்தனை நாளா லவ்னா வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் மேல மட்டும் இல்ல காதல் மேலயே ஒரு மரியாதை வந்துருச்சு. உன் காரியம் சாரி உங்க காரியம் முடியற வரைக்கும் நீங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் பேரன் இல்லைங்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ உண்மையான பேரன் இல்லையா? ராமாவாடா போற, இப்பவே ஐயா கிட்ட போய் உங்களை காட்டி கொடுக்குறேன். நடிக்கிறீங்களாடா டேய்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மூணு மாசத்துக்கு பேச முடியாது, அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பேச்சு வந்துடும். எனக்கு அது போதும் டாக்டர். இந்த நிலைமையில தண்ணி அடிக்கணுங்கிறா டாக்டர். இல்லையா குவாட்டர் பத்தாது, ஃபுல்லா அடிச்சே ஆகணுங்கிறியா? பாருங்க டாக்டர், இந்த சிச்சுவேஷன் நீ ட்ரிங்க் சாப்பிடவே கூடாது. எந்த ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது? யாராவது குரங்க கூட்டிட்டு வாக்கிங் போவாங்களா? ஏ பொண்ணு, இது குரங்கு இல்ல, நாய். நல்லா பாரு, இது நாய் உங்களுக்கு தெரியும். அத கூட்டிட்டு வரதே ஒண்ணு, நான் அத சொன்னேன். என்னடி கொழுப்பா, கல்ல தூக்கி போடுற, சதாசிவத்தை சதாங்கற, என்ன மரியாதை மாறிட்டே போகுது உனக்கெல்லாம்? என்ன என் மரியாதை? பெத்த பொண்ணிய லவ் பண்ணதுக்காக வீட்டை விட்டு துரத்தனம் தானே நீ? சதா இனிமேலாவது லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணு. என்ன வாய் கொழுப்பு, என் பேரை இவளை எப்படித்தான் சமாளிக்கிறானோ? உன்னையே ஒருத்தி சமாளிக்கும் போது என்ன ஒருத்த சமாளிக்க மாட்டானா? இந்தாப்பா ஒரு பாக்கெட் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட். அது இன்னும் வரல சார், நம்ம சீட்டு தட்டுமா? நம்ம சிகரெட்டா? அதுலயும் புகை வருமே சார். புகை வரும், அப்புறம் இருமல் வரும், அதுக்கப்புறம் கேன்சர் கொண்டு போய் விடும். அதான் சிகரெட்லயே போட்டுக்கானையா, உனக்கு தெரியுமில்ல நான் எப்பவுமே ஃபாரின் சிகரெட் தான் குடிப்பேன்னு. ஆமா, இவர் பெருசா ஃபாரின்லயே பிறந்து ஃபாரின்லயே வளர்த்துதான் நினைப்பு. ஆளை பாரு, இடுப்புல நிக்காத ஒரு பேண்ட், அதை தூக்கி நிறுத்த ஒரு பெல்ட். என்ன ஏதோ என்ன பத்தி ஜாட மாடையா பேசுற மாதிரி தெரியுது? ஜாட மாடை அல்ல, ஸ்ட்ரைட்டா உன்னதான். என்ன உன்னதான்? என்ன பார்த்து உன்ன உன்ன பார்த்துதான் என் உன்ன சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசு. என்ன மரியாதை? என்ன மரியாதை? இல்லைக்கோ நீங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்கோ? உனக்கெல்லாம் எவையா மரியாதை கொடுப்பா? பெத்த பையனிய லவ் பண்ணதுக்காக வீட்டை விட்டு துரத்திட்ட, மரியாதையா மரியாதை? ஓல்ட் மேன்,
வரட்டுமா? கடக்காரே பீடி குடு. எல்லாம் கேட்டியா? கேட்டனே. நமக்குள்ளே இருக்கிட்ட வழியை சொல்லாத. ஆட்டோ ஆட்டோ. நேத்து ரெண்டு தாத்தா கிட்ட சண்டை போட்டியா? ஆமா. எதுக்கு அவங்க கிட்ட போய் மரியாதை எல்லாம் நடந்துக்கிற? அப்படி பேசினா தான் ரெண்டுத்துக்கும் உரைக்கும். அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு தாத்தா தானே. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதானே நம்ம பெருசு சொல்றதான் கரெக்ட். வாழ்க்கையில முன்னேறணும்னா பெரியவங்களை மதிக்கணும். நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன்னா எப்படி? பெரியவங்களை மதிச்சதுனாலதான். நீ வா பெருசு, பாட்டில் ரெடியா இருக்கு. ஒரு ஆட்டை ரம்மியை போட்டு ஒரு நாலு கிளாஸ் ஏத்தலாம் வா. யோ வாய. டேய் என்ன தாத்தா ஸ்கூட்டர் தள்ளிட்டு வரீங்க? பின்ன இந்த வயசுல பொண்ணையா தள்ளிட்டு வர முடியும்? கேள்வி பாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்படியா? குடுங்க பாக்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? என்ன? பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இத முதலே சொல்லிருக்க வேண்டியதானே? நீ இத முதலே கேட்க வேண்டியதானே? வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையா என்ன? இங்க இருந்து பெட்ரோல் பங்க் 5 கிலோமீட்டர். எப்படி போறீங்க? இப்படித்தான். சரி சரி கொடுங்க, நான் தள்ளிட்டு வரேன். வண்டி எடுக்கும் போதே பார்க்க வேணுமா தாத்தா பெட்ரோல் இருக்கா இல்லையான்? வாங்க. இதுக்கே டயர்ட் ஆயிட்டே இப்படி இன்னும் எவ்வளவு தூரம் போ? நம்ம சதாசிவன் தாத்தா கார் மாதிரி இல்ல? இவன் ஏன் லேம்ப் போஸ்ட காரால தள்ளுறான்? ஐயோ தாத்தா ஆக்சிடென்ட். சீக்கிரமா போய் பாரு. இந்தாங்க வண்டியை பிடிங்க. எடுக்கடா என் திங்கிங்க கெடுக்கற. வண்டி என்னாச்சு? ரிப்பேர். ரிப்பேர்? சரி எதுக்கு போஸ்ட்ல இடிச்சிருக்கீங்க? போஸ்ட்ல இடிச்சதுனால தான்டா ரிப்பேர். முதல்ல வெளியே வாங்க. முருசா வரானே. இப்ப எப்படி இங்க இருந்து போக போறீங்க? வீட்டுக்கு போனா 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். சொல்லாதப்பா, அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் தாத்தா, இது வந்துடுறேன். என்ன சொல்றான் அந்த சின்ன பாலகன்? அவர் என்ன சொல்லுவாரு? வண்டி ரிப்பேரா, எப்படி வீட்டுக்கு போறதுன்னு புலம்பிட்டு இருக்காரு. அவரு விஷயம் சொன்னாரு, சொன்னா சிரிப்பீங்க. சிரிக்க மாட்டேன், சொல். அந்த தாத்தா சொல்றாரு, ஸ்டீஃபன் வீட்டுக்கு தானே போறான், அவன் வண்டியிலேயே நான் டிராப் பண்ணிட சொல்லேன்னு கேட்டாரு. நம்ம வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, என் வண்டியில நிறைய பெட்ரோல் இருக்கு, எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டு என்ன வீட்டுல டிராப் பண்ணிருங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவோம்னு சொன்னாரு. அவன் நம்ம சொல்றேன்னா சொல்லி இருக்க மாட்டான? சொல்ல வச்சிருச்சே டைம். இப்ப நீங்க மட்டும் டிராப் பண்ணல, மறுபடியும் லேம்ப் போஸ்ட்ல மோதிக்க வேணாம். ஐயோ தாத்தா, 5 கிலோமீட்டர் ஒரு லொக்கு லொக்கு நடந்து போகணும். என்னன்னு கேளு. அந்த கிழவன் என்ன பார்த்து ஏதோ சொன்னானே? உங்களை பத்தி என்ன சொல்ல போறாரு? அவர் வேற ஒரு விஷயம் சொன்னாரு. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? என்ன சொன்னா சொல்லு. அந்த தாத்தா சொல்றாரு, அவர் வண்டியில பெட்ரோல் இல்லையா, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா அவர் வண்டியில உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறாராம். ரொம்ப கெஞ்சி கேட்டது. அவன் அப்படி கேட்கிற ஆள் இல்லையே, ரொம்ப வீம்பு பிடிச்சவனாச்சு. என்ன மறுபடியும் அதே புலம்பல் தான்? என்ன பண்ணலாம்? போனா போதும் அவட்ட பெட்ரோல் வாங்கிட்டு போற வழியில டிராப் பண்ணிடுவோமா, இல்ல சகாசமே வேணும் வீம்பா போயிடுவோமா? நாம ஒண்ணு அவர் வண்டியில போல, அவர் தான் நம்ம வண்டியில வர்றாரு. அப்படி அப்படி தாங்கற. நீ ரொம்ப தாங்கற. சரி விடுங்க தாத்தா, இவர் ரிலேஷன் நமக்கு எதுக்கு, நம்ம பாட்டுக்கு போலாம். நீ வயசு பையன் காரை விசிறி போட்டு நீ பாட்டு போயிருவ, அப்புறம் இதை யாரோ சுமந்துட்டு வர்றது? சரி ஏதோ அழுதாம் புலம்புனா கண்ணீர் விட்டான்ற. விட்டா விட்டாரு? நீ பார்த்த? பார்த்தேன். வெக்கத்தை விட்டு ஜிப்பாக்காரனே இவ்வளவு இறங்கிட்டான்.
மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா என்னால பொறுக்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியாது. உனக்கு தான் தெரியும். என்ன நீங்க வரீங்களா வரலன்னு கேக் சொன்னாரு. என்ன யோசிக்கிறீங்க? நாம ஒண்ணு அவர் வண்டியில போல, நம்ம கொடுக்கற பெட்ரோல் தான் அவரே போறாரு. சரி, ஏதோ அவனும் அழுதான் கண்ணீர் ஊட்டான்னு சொல்ற. போர் மேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டுமே. அவன் தானே இறங்கி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்டது. அவருதான். நாம கேட்கலையே. நம்ம எது கேட்க போறா? அதான் ஊருக்கே தெரியுமே. கொடு சாவி. போங்க உட்காரு தாத்தா. என்னப்பா இது? ஏப்பா நீ வரல? நான் உங்களோட வந்துட்டா வண்டி யார் பாத்துக்கிறது? போய் மெக்கானிக் அனுப்புங்க, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். ரைட் ரைட். நல்ல பெட்ரோல் தானா வண்டி இந்த மூக்கு மூக்குது? பாத்து பள்ளம் மேடம் பாருக்குது, புடிச்சுக்க. டே ஸ்டீஃபன், உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இப்படித்தான் ரெண்டு பேரும் ஒரே சைக்கிள்ல ஒன்னா போவோம். நிறுத்துறா நிறுத்து, நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஏன்? நாம வீட்டுல பெத்து வச்சிருக்கிறோமே ரெண்டு எருமைங்க, அதுல ஒண்ணு பார்த்தாலும் சிக்கல். ஆமாமா. ஏ சதா, நாளைக்கு பார்க்ல மீட் பண்றோம், யாருக்கும் தெரியாம. பாய் பாய். திருட்டுத்தனமா மீட் பண்றதுக்கு? நாம என்ன கள்ளக்காதலா பண்றோம்? என்ன சிஸ்டர்? சதாசிவம் ஐயாவுக்கு ராஜா உங்க பேர் நல்ல. இதுல ஏ மிராசுந்தி, உங்களுக்கு தமிழ் தெரியாதா? பேசுவேன் ஆனா படிக்க தெரியாது. நல்ல வேலை சிஸ்டருக்கு தமிழ் தெரியாது. அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா என்னடா இருக்கும் பாருங்க சிஸ்டர். ஏண்டா இந்த நிலைமையில நீ சிஸ்டருக்கு லவ் லெட்டர் எழுதலாமடா? லவ் லெட்டரா? அதுவும் என்ன எழுதியிருக்கா தெரியுமா சிஸ்டர்? உன் புருஷன் தலையில கல்ல போட்டுவா, நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஜாலியா ஓடி போயிடறாங்க எழுதியிருக்கா சிஸ்டர். அது பாவி. மெதுவா அடிக்காதீங்க, நல்லா அடிங்க. நிச்சயம் இன்னும் மூணு மாசத்துக்கு அந்த கணக்கு பிள்ளையால பேச முடியாது. அப்படியே அவன் குணமாகி வந்தாலும் மென்டல் சொல்லி ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்து விடலாம். என்னடா அங்க கூட்டம் தெரியலையே, பாக்கலாம் வா. கொஞ்சம் பிளீஸ். நம்ம கதாடா? ஆமாடா கதா கதா. நாங்கதான் கோபி ராஜா. ஒரு நிமிஷம். பாத்து எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கும். என்ன கதா? டிரெஸ் எல்லாம் ஒரு டைப்பா? ஆளு கூட. நான் இப்ப வெறும் கதை மட்டும் இல்ல, இந்த படத்துக்கே நான் தான் டைரக்டர். டைரக்டரா? இது வரைக்கும் கதை கிடைக்கல கதை கிடைக்கல அலைஞ்சிட்டு இருந்தேன், கடைசியில ஒரு நல்ல கதை கிடைச்சது, அத ஒரு ப்ரொடியூசர் சொல்லி ஓகே பண்ணி டைரக்டர் ஆயிட்டேன். என்ன கதைன்னு பாக்குறியா? நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்றான், ஆனா அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணல, வேற ஒருத்தர் லவ் பண்றான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆசைப்பட்டதான் நடக்கல, நீ ஆசைப்பட்டதாவது நடக்கட்டுமேனு அந்த காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிற ஹீரோட கதை. என்ன பாக்குற? உன் கதை தான் ராஜா.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு யோசனை பார்க்கலாமா? நீங்க போங்க, இதோ வரேன். ஒன் மினிட், நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே. வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. இஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒண்ணு கட்டி வச்ச வந்து ஆட தேவதைய குட்டி வாங்க வாசல் எங்கும் கோலம் போட. இஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒண்ணு கட்டி வச்ச வந்து தேவதைய குட்டி வாங்க வாசல் எங்கும் கோலம் போட. சத்தம் வீட்ட சுத்தி பாட்டு பாட, மண்ணு கல்லும் பாதம் தொட்டு மல்லிகையா மாறி போக. மச்சி நிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. தண்ணி ஊத்துரா மஞ்ச தண்ணி ஊத்துரா, மாமங்கார மயங்கி நின்னா வெண்ணி ஊத்துரா. தண்ணி ஊத்துரா மஞ்ச தண்ணி ஊத்துரா, மாமங்கார மயங்கி நின்னா வெண்ணி ஊத்துரா. பூவ போல மனசுக்குள்ள புயல போல வந்த புள்ள, இந்த கல்லு போட்டு போட்டு போட்டி வச்ச நெஞ்சுக்குள்ள. வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒண்ணு கட்டி வச்ச வந்து ஆட தேவதைய கூட்டி வாங்க வாசல் எங்கும் கோலம் போட. நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் ஒண்ணு கட்டி வச்ச வந்து ஆட தேவதைய கூட்டி வாங்க வாசல் எங்கும் கோலம் போட. நான் சொல்றதுதான் வரும் பாரு. நான் சொன்னதா வரும் பாருங்க. பாப்பமா பாக்கலாமா? பாக்கலாம். மிஸ்டர் ராஜா, இந்த ரெண்டு சீட்ல ஏதாவது ஒரு சீட் எடுங்க. ஒண்ணு இல்ல, எங்க மேரேஜ் கிறிஸ்டின் முறைப்படிதான் நடக்கும். நான் சொல்றேன், இந்த முறைப்படி தான் நடக்கும் இவர் சொல்றாரு. அதுக்கு தான் சீட்டு குலுக்கி பாக்குறோம். பரம்பரை மானத்தை வாங்கி தேடி பாவி. பட்டு
மாமா மாமா சொல்ற கேளுங்க ப்ளீஸ். போடா. என்னடா மாமா ஓடு காலி நாய்க்கு பரணம் கிட்ட வளர்க்கிறடா பேச்சு. ஏறா வண்டி போகல. ஏறா வண்டி உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். அவன் கூட எந்த முறையில் கல்யாணம் நடக்கும் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறான். கேட்டுக்க இந்த வீட்டுக்கு ஒரு இந்துதான் மருமகனா வரணும். அத மீறி ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்பட்ட உங்க அப்ப செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். பத்து அப்பா மாதிரி எல்லாம் நான் கிடையாதுங்க. அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா வீட்டை விட்டு வெளியே போயிடணும். என் சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ ஒரு கிறிஸ்துவ பொண்ணதான் கல்யாணம் பண்ற. இந்த வீட்டுக்கு ஒரு கிறிஸ்துவ பொண்ணுதான் மருமகளா வரணும். இது அந்த கர்த்தரை நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சாயந்திரத்துக்குள்ள நந்தினி கிடைக்கல. அந்த மோசஸ் குடும்பத்தில் ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க கூடாது. லாரன்ஸ் நந்தினி எங்கேயும் போல, இங்க தான் இருக்காங்க. உங்க சம்மதம் இல்லாம அவங்க கல்யாணமும் பண்ண மாட்டாங்க. நந்தினி ஒரு ஹிந்து தானே மாப்பிள்ளை வரணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப உங்க மாப்பிள்ளை ஹிந்து தான், ஆனா உங்க மக ஹிந்து இல்ல. ஒரு கிறிஸ்டியன் தானே மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப உங்க மருமக கிறிஸ்டியன் தான், ஆனா உங்க மகன் கிறிஸ்டியன் இல்லை.
உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் மதமே மாறிட்டாங்க. இப்ப அவங்க ஆசையை நீங்க நிறைவேற்றுறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? நம்ம ஆசைப்பட்டபடியே மருமகன் கிடைச்சிட்டான், ஆனா மக மதம் மாறிட்டாளேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஒன்னு இழந்துதானே இன்னொன்னு அடைய முடியும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படி தெய்வத்தோடு ஒப்பிடுற எந்த குழந்தையும் பிறக்கும் போதே திருநீர் பூசிட்டு பிறக்கிறது இல்ல, சிலுவை போட்டு பிறக்கிறது இல்ல. அது மாதிரிதான் சாமியும். இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டியன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு, அந்த பக்கம் பார்த்தா இயேசு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி, அவர் என்ன கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மதம் தான் பெருசு நீங்க நினைச்சீங்க, மனசுதான் பெருசு அவங்க நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்களா? கிறிஸ்துவ மதம் இல்லாத எத்தனையோ ஊர்கள் இருக்கு, இந்து மதத்தை பத்தி தெரியாத எத்தனையோ நாடுகள் இருக்கு, அல்லாஹ்வை கும்பிடாத எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட்டம் கூட இருக்கு. ஆனா காதல் இல்லாத இடமே இல்ல சார். மதங்கிறது மனுஷன் கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஆனா காதல்ங்கிறது காக்கா குருகிட்ட கூட இருக்கு. இவன் திறந்த மாட்டான். சதா, உன் கழுத்துல இருக்கிறத கழட்டு. முதல்ல நீ கழட்டு. இப்ப என் பேரு சின்ன திருப்பதி. இப்ப என் பேரு தக்காலே ஜார்ஜ் புஷ். அது எப்படி? ஒரு வீட்டுல தாத்தாவும் இண்டு, பேரனும் இண்டு, இடையில நீ மட்டும் இப்படி கிறிஸ்டியன். இன்னும் என்னடா யோஜனை? அன்னைக்கு நானும் உன்ன மாதிரி ஆத்திரப்பட்டதனால்தான் என் மகளை பிரிஞ்சு 25 வருஷமா கட்டப்பட்டு இருக்கிறேன். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றேன். ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துலாவது ஒண்ணு சேரட்டும், சரின்னு சொல்றேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும்.
ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் ஐந்து என்று சொல்லுங்கள். தென் பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும். ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன் காதலை பாடி பாடி வாழ்த்துவே. நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். நிர்மலா மேரியோட அப்பா அம்மா வந்தாச்சு. நாடகம் முடிஞ்சிருச்சு. வேஷத்தை கலைச்சிருவோம். நீ போய் ஊருக்கு டிக்கெட் எடு. நான் அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறேன். நந்தினிக்கும் ஒரு ஃப்ரெண்ட். இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா ராஜா உங்க பேர்ல நடிச்சார். ராஜா ஒருத்தர் வரலனா இன்னைக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒரே இடத்துல ஒன்னா நின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். சம்பந்தமே இல்லாத அவரு நமக்குள்ள மறுபடியும் சம்பந்தத்தை ஏற்படுத்திட்டார். அவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் சொல்லுங்க. என்னங்க? ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு தெரியும். எங்கிருந்தோ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்த பையனை நம்ம பேரனாகவே ஆக்கிட்டா என்ன சொல்ல வர்றேன் அதுதானே? 50 வருஷம் அவங்க கூட குடும்பம் நடத்தி இருக்கிறேன். இது கூட தெரியலனா எப்படி? ராஜாவை என் பேரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்னடா சொல்ற? சும்மா பேரன் பேரன் வாயால சொல்லிட்டா போதுமா? வேற என்னடா செய்யணுங்கற? நம்ம பேத்தி நிர்மலாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பேரன் ஆயிட்டு போறேன். என்னடா சொல்ற? என் பேரன் ராஜாவுக்கு உன் பொண்ணு நிர்மலாவ. அம்மா அவன் நிஜ பேர நிர்மலா தானே? பிரியதர்ஷினி. ஏதோ தர்ஷினி. என் பேர ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா? நீங்களும் உங்க பேத்தி கேளுங்க. என்னம்மா? என் சம்மதம் முக்கியம் இல்ல, அவருக்கு சம்மதமானு கேளுங்க. அவர்கிட்ட நான் பேசுறேன். இல்லைங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். அது வந்து
நான் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்களா? நம்பவே முடியல. யார் அந்த பொண்ணு சொல்லுங்க. இப்பவே அப்பா தாத்தா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை உடனடியா பேசி முடிச்சிடலாம். அது முடியாதுங்க. ஏ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, வேற ஒருத்தரை காதலிச்சு அவரே கல்யாணமும் பண்ணிக்கிச்சு. உங்களை விட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணிருக்கான்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே அன்லக்கி தான். இல்லைங்க, அந்த பொண்ணு லக்கி தாங்க, நான் தான் அன்லக்கி. இல்லைன்னா நான் லவ் பண்ணதே அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்குமா? காதல்ல தோல்வி அடைஞ்சா அவங்களே நினைச்சு உருகிட்டு இருக்கணும், வேற கல்யாணம் பண்ண கூடாது, அப்படித்தானே? தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்னும் பரிச்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. லவ் ஃபெயிலியர் ஆன எத்தனையோ பேர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு இல்லையா? இருக்காங்க, ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்களான்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எங்க லவ் ஃபெயிலியர் ஆகி வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சையும் தொட்டு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். என் மனசுல அந்த பழைய காதல் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். நிச்சயம் முடியாதுங்க, 100 வருஷம் ஆனாலும் எங்கோ ஒரு மூலையில அந்த முதல் காதல் வந்து ஞாபகப்படுத்திட்டு தாங்க இருக்கும். After all, one side love க்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது, ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்கிறது இல்ல. வாஸ்தவம் தாங்க, ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டுவேங்க பாக்கலாம். முடியாது, அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரிதாங்க என் காதலும். இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. குட் பை. உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது, உங்க நம்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை. நீ வந்து தங்கிய நெஞ்சு யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே.